உலக தமிழ்ஞர்களுக்கு ஆல்பா தமிழின் அன்பான வணக்கங்கள். இந்த சேனல் வழியாக பல்வேறு துறை சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வேர்ல்டு ஏஷியா பசிபிக் 2019 பாடி பில்டிங் பிரிவில் தங்கம் என்று அசத்தி நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய ஷனாஸ் பேகம் அவர்களை தான் இன்றைக்கி நம்ம வந்து சந்திக்க போகிறோம். மேம் வணக்கம். மேம் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். மேம் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்களா. என் பேர் ஷனாஸ் பேகம். நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே சென்னையில் தான். எனக்கு ஐ மேரீட், எனக்கு 2 பசங்க இருக்காங்க. 10 வயசில் 1 பையன் இருக்கான், 8 வயசில் 1 பொண்ணு இருக்குது. ஸோ மேரேஜ் ரொம்ப சீக்கிரமாக 12th standard அப்புறமாவே எனக்கு மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் பசங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் கரஸில் அப்ளை பண்ணி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்தேன். ஸோ இப்போது ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோராக நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில், அதாவது ஒரு பிபிஓ சென்டரில் ஃபுல் யூஎஸ் ப்ராசஸில் நான் நைட் ஷிஃப்ட் பண்ணிகிட்ருந்தேன். இந்த துறையில் உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க? நீங்கள் இந்த துறையில் எப்படி என்ட்ரி ஆனீங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்து லைக் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. லைக் ரன்னிங், ஷட்டில் இதிலெல்லாம் ஃபர்ஸ்ட் இருப்பேன். பட் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் என்னால் வந்து அது பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் மை ஃபாதர் இஸ் அ பாடி பில்டர். ஸோ சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா வந்து வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்பேன். அப்பா வந்து பாடி பில்டருங்கனால. ஸோ ஐ திங்க் லைக் மை ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இஸ் மை ஃபாதர். அதுக்கப்புறம் பாப்பாலாம் கொஞ்சம் பிறந்ததுக்கப்புறம் என்னால் வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸில் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ ஹெல்த்தாக ஃபிட்டாக இருக்கணுக்காக தான் 2017 நான் ஜிம் ஜாயின் பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா மை கோச் இஸ் மிஸ்டர் சதீஷ்குமார், இஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கோச். ஸோ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் பண்ணது அவர் தான். ஸோ அவர் பார்த்து தான் எனக்கு வந்து நான் ஏன் பாடி பில்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னுக்காக. ஸோ ஈஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன். பாடி பில்டிங் அப்படி இந்த கேட்டகரியில் பெண்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு மேம்? நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பாடி பில்டிங்கில் பார்த்திங்கன்னா உமன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா பொதுவாகவே வந்து பெண்களுக்கு வந்து ஒரு தப்பான இன்டென்ஷன் இருக்கும். அதாவது ஜிம்முக்கு போய் நம்ம ஹெவியாக லிஃப்ட் பண்ணோன்னா, மசல்லாம் வந்தோன்னா, ஸோ பெண்கள் வந்து அவங்களோட அந்த ஃபீமேலோட அந்த ஃபெமினிசம் வந்து லாஸ் ஆகிடுமோ, ஸோ நாங்களும் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆண் மாதிரி அந்த லுக் வருமோ அப்படின்னுக்காக. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ பேட் இன்டென்ஷன். Because I'll think that I'm one of the குட் எக்ஸாம்பிள் ஃபார் தேட். நம்ம ஜிம்முக்கு வந்து ஹெவியாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுனால ஆண்கள் மாதிரி தெரியணுமோ அப்படிங்கிறது வந்து அது தப்பான ஒரு இன்டென்ஷன். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கிறோமோ, வெயிட் ஹெவியாக லிஃப்ட் பண்ணுறோமோ, வி ஃபீல் லைக் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் கம்பேரிங் டு தி அதர் கேர்ள்ஸ். ஸோ ஐ திங்க் ஐ எம் ஒன் ஆஃப் த வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் தேட். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸ், இப்போ பாடி பில்டிங் ஆல்சோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஸ்போர்ட்ஸ். இதில் வந்து ஆண்கள் மட்டுமே கிடையாது, கண்டிப்பாக பெண்களும் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பெண்களும் வந்து ஆண்களுக்கு சமமாக பாடி பில்டிங் இந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து நிறைய சாதிக்கலாம். மேம் இந்த பாடி பில்டிங் துறையை பொறுத்தளவில் பெண்களை பொறுத்தளவில் அவங்க எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்முக்கு வரும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, பசங்களை வந்து ஜிம்முக்கு போனால் மோர் ஓவர் தே ஒன்ட் கான் பி ஏபிள் டு கண்டினியூ ஃபார் மோர் தென் அ வீக் ஆர் 10 டேஸ். அப்படி இருக்கும்போது பொண்ணு வந்து ஒரு ஜிம்முக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து அது ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு. பட் எனக்கு வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து தினமும் ஒரு ஹேபிட் இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு வந்து ஜிம்முக்கு போகிறது வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அது ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு. ஃபேமிலி வந்து பெருசாக ஜிம்முக்கு போகும்போது ஓகே ஃபைன் அப்படின்னு சொன்னாங்க. பட் பாடி பில்டிங்னு வரும்போது ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா பேசிக்லி லைக் ஐ ஆம் ஃப்ரம் அ முஸ்லீம் ரிலிஜியன் ஃபேமிலி. ஸோ முஸ்லீம் பொண்ணுங்கிறதுனால எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். கம்பேரிங் டு அதர் ரிலிஜன், என்னோட ரிலிஜனில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கேர்ள் ஷுட் பி லைக் திஸ், வி ஹாவ் டு வியர் ஹிஜாப், ஸோ
ட்ராக் டிஷர்ட் போடுறதுக்கே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து யாருமே ஒத்துக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்பவே ஃபேஸ் பண்ணேன். பட் ஒன்ஸ் கண்டினியூ பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக அது மசல்லாம் ஆகும்போது அது கண்டினியூ பண்ணும்போது, ஸோ யாரெல்லாம் எனக்கு வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணாங்களோ அவங்களே வந்து எனக்கு வந்து உங்களை பார்த்து தான் எனக்கு வந்து ஜிம்முக்கு போகணும்னு ஆசை வருது. ஸோ பசங்களனால முடியாது வருது. ஸோ ஒரு பொண்ணாக வந்து நீங்கள் அதுக்கு சமமாக இருந்து நீங்கள் அதில் வந்து சாதிச்சுட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா ஜிம்முங்கிறது வந்து வெறும் பாடி பில்டிங்க்கு மட்டும்தான் கிடையாது, ஜிம்முக்குள்ளே வரும்போது நம்ம வந்து ஹெல்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பேசிக்லி நான் ஜிம்முக்குள்ளே வரும்போது அப்போ இருந்தால் வந்து நிறைய இமோஷ்னல் மென்டலி ப்ராப்ளமாக கூட நான் கொஞ்சம் வீக்காக இருந்தேன். லைக் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் மை ஒர்க் அவுட் ஐ ஃபெல்ட் லைக் ஐ பிகம் வெரி ஸ்ட்ராங், நாட் ஓன்லி ஃபிசிக்லி ஈவன் இமோஷ்னலி மென்டலி ஐ பிகம் வெரி ஸ்ட்ராங். ஸோ கண்டிப்பாக வந்து பாடி பில்டிங் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், பட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து நான் சாதிச்சிருக்கேன்னா, ஸோ அன்றைக்கி இல்லை அப்போல்லாம் எனக்கு யார் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாங்களோ இன்றைக்கி அவங்களே வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அவங்கக்கிட்டேருந்து வந்து எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது இன்னும் நிறைய பண்ணணும் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம். இப்போ ஏஷியா போட்டியில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து தங்க விட்டுருக்கீங்க, ஏஷியா போட்டி அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. இப்போ புதுசாக யாராவது இந்த துறைக்கு என்ட்ரி ஆனால் அப்படின்னா அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த கட்டங்கள் முன்னேறி போகிறதுக்கான அந்த வழிவகைகள் எப்படி இருக்கும் மேம், அதை பற்றி சொல்லுங்கள். பாடி பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அதர் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் வி ஹாவ் ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல், ஸோ இந்தமாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். ஸோ பாடி பில்டிங்கும் அதே மாதிரி தான் இருக்குது, வி ஹாவ் ப்ரொசீஜர் லைக் ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல், அடுத்தது தான் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மீட். ஸோ நான் வந்து 2018 ஜான் மந்த் ஐ ஸ்டார்டட் மை பாடி பில்டிங். ஸோ எனக்கு டோட்டலாக வந்து 1 இயர் ஆயிடுச்சு பாடி பில்டிங் அந்த மசலுக்கு அந்த ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு. 2019 ஃபெப் மந்த் ஐ ஒன் சில்வர் மெடல் இன் மிஸ் சென்னை. அதுக்கப்புறம் லைக் மார்ச் மந்த் ஏப்ரல் மந்த் பார்த்திங்கன்னா மிட் சவுத் இந்தியா பண்ணேன், அது போத் சென்னையிலையும் நடந்தது கேரளாலையும் நடந்தது. ஸோ ஐ பார்ட்டிசிபேட்டட் இன் போத். அதுக்கப்புறம் லைக் நேஷ்னல் லெவல் பார்த்திங்கன்னா மே மந்த்து நம்ம சென்னை நேரோ ஸ்டேடியமில் நடந்தேன். ஸோ அதில் நேஷ்னல் லெவல் சாம்பியன்ஷிப்பில் ஐ வான் சில்வர் மெடல். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு இப்போ நடந்த December 1st தான், ஸோ இட்ஸ் திஸ் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் மீட். ஸோ ஏஷியா பெசிஃபிக்கில் நான் உமன் பாடி பில்டிங் கேட்டகிரியில் ஐ வான் த கோல்ட் மெடல். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இதே ஏஷியா பெசிஃபிக் ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா இட் வாஸ் ஹெல்ட் இன் அதர் கண்ட்ரீஸ், ஃபாரின் கண்ட்ரீஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர், மலேசியா. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தே கண்டக்டட் இன் இண்டியா. ஸோ வாட் ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு மிஸ் தேட் அண்ட் ஐ மேட் யூஸ் ஆஃப் தேட். ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் மீட்டில் எனக்கு ஏஷியா பெசிஃபிக்கில் லைக் கோல்டு மெடல் வின் பண்ணதில் அது எனக்கு மட்டும் பெருமை இல்லை, கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கும் வந்து அது ரொம்ப பெருமையான விஷயம். கண்டிப்பாக பாடி பில்டிங்லேயும் பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் மீட் பண்ண முடியாது, ஸோ அதுலேயும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. மற்ற ஸ்போர்ட்ஸ்க்கும் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ட்ரைனிங், அதுக்கு வந்து ப்ராப்பரான கோச் ப்ராப்பரான ட்ரைனிங் தேவை, பாடி பில்டிங்கும் அதே மாதிரி தான். ஸோ நானும் வந்து என்னோடய ட்ரெயினர்ஸோட பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்நேஷ்னல் மீட்க்கு வந்து எனக்கு ரெடி பண்ணது ஜாமி நூனே. ஜாமி இஸ் அன் இன்டர்நேஷ்னல் அத்லீட். ஸோ இவர் கூட வந்து எனக்கு வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் லாங் ஜேர்னி வந்து ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, பிகாஸ் இஸ் அ வெரி நாலேஜபிள் பர்சன் இன் பாடி பில்டிங். ஸோ ஹீ கைடட் மீ அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ஸோ அவர் மூலியமாக இந்த ஏஷியா பெசிஃபிக் 2019 கோல்டு மெடல் வின் பண்ணதில் எனக்கு ரொம்ப பெருமை. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. ஸோ நம்ம ப்ராப்பர் கோச் இல்லாமல் ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமல் இதுலேயும் நம்ம வந்து சாதிக்க முடியாது. அதர் ஸ்போர்ட்ஸு கம்பேர் பண்ணுற மாதிரி இதுலேயும் நமக்கு வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் ப்ராப்பர் கோச் கண்டிப்பாக தேவை. எந்த ஒரு துறை எடுத்தாலும் நம்முடைய கோச்சோட ஒரு பங்களிப்பானது ரொம்ப முக்கியம், அந்த அளவுக்கு உங்களுடைய கோச்சோட பங்களிப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைச்சது? என்னோட கோச் மிஸ்டர் சதீஷ்குமார். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஜிம் ஜாயின் பண்ணதுலேருந்து என்னோடய வெயிட் ரெடியூஸ், என் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங்ஸ்லேருந்து ஹெல்த்தி அண்ட் ஃபிட்டாக ஆகினது எல்லாமே சதீஷ்குமார். நெக்ஸ்ட்டு நான் சென்னை மிஸ் சவுத் இந்தியா மிஸ் இந்தியா நேஷ்னல் லெவல் சாம்பியன்ஷிப் வரைக்கும் எனக்கு எல்லாமே பண்ண வச்சது சதீஷ்குமார் தான், பிகாஸ் ஹீஸ் பீன் அ வெரி இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. ஏன்னா ஜிம்முக்குள்ளே வந்தோன்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒரு ட்ரெயினராக
மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கோச்சாக மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா அப்பா எவ்வளோ அழகாக பாதுகாத்துட்டு அந்த அளவுக்கு முக்கியம் கொடுப்பாங்களோ, ஸோ எனக்கு ஜிம்மில் வந்து அந்த அளவுக்கு வந்து என்னை ரொம்ப கேர் பண்ணி என்னை ட்ரெயின் பண்ணி கோச் பண்ணது சதீஷ் தான். ஸோ அந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கோச்சாக மட்டும் இல்லாமல் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாகவும் எனக்கு வந்து ரொம்பவே அவர் ஹெல்ப் பண்ணார். அண்டு இந்த இன்டர்நேஷ்னல் மீட்க்கு பார்த்தீங்கன்னா ஜாமின்னு ஜாமி அவர் வந்து அவர் இன்டர்நேஷ்னல் அத்லீட் ஆல்ரெடி. ஸோ அவரும் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பசங்கனால் பண்ண முடியாத சில விஷயம் வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து ஒரு பொண்ணாக வந்து மதித்து என்னோடய கெப்பாசிட்டி அபிலிட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னை வந்து ஒரு ட்ரெய்னராக ஒரு கோச்சாக வந்து எனக்கு கோச் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லா விதத்துலேயும் வந்து எனக்கு லைக் ஃபினான்ஷியலாக லைக் ஃபிசிக்கலி இமோஷ்னலி எல்லாத்துலேயும் வந்து எனக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணது அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆண் சாதிச்சாங்கன்னா அதுக்கு வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து என்னை பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணாக நான் வந்து சாதிச்சிருக்கேன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணவர் வந்து ஒரு ஆண் தான். அவரோட ஹெல்ப் இல்லாமல் இன்றைக்கி அவங்களோட பிளெஸிங்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து சாதிச்சிருந்திருக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து தெர் இஸ் நோ வேர்ட்ஸ் டு தேங்க்ஸ் டு தெம். தென் ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி டு பி ஒன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் டீம் ஃபைபர். இன்டர்நேஷ்னல் மீட்க்கு ரெடி ஆகும்போது இங்கே இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தரும் வந்து எனக்கு வந்து ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஒரு பொண்ணாக மதித்து என்னை ட்ரெயின் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யுவராஜ் மாஸ்டர் இவங்களெல்லாம் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஈவன் மை வெங்கட் மாஸ்டர் ஹூ ஆல்வேஸ் மோட்டிவேட்ஸ் மீ வித் தி பாசிட்டிவ் வைப்ஸ். அது ரொம்பவே இருக்குது. ஸோ வி பாடி பில்டர்ஸ் ஃபுட்ஸ் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். இப்போ நம்ம பாடி பில்டர்ஸ் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து எல்லோரும் காமனாக சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நம்மளால் வந்து சாப்பிட முடியாது. நினச்ச நேரத்தில் வந்து நினச்ச சாப்பாடு வந்து நம்மளால் வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10% மட்டும்தான். அண்ட் அதர் 90% இட் இன்க்ளூட்ஸ் ஒன்லி ஆன் அவர் டயட். ஸோ ட்ரைனிங் டைம் மட்டும் இல்லாமல் எல்லா நேரத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப க்ளீன் டயட் இருக்கணும். அண்ட் வி ஆட் லைக் சிக்கன்ஸ் எக்ஸ் வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து நம்ம நிறையவே வந்து ஃபுட்ஸில் இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். அண்ட் வி டோட்டலி அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் அவுட் சைட் ஃபுட்ஸ் சுகர் எல்லாமே வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுவோம். அண்ட் வி ஆல்வேஸ் ட்ரை டு கீப் ப்ரோட்டீன் லெவல் ஹை அண்ட் வி கோ வித் லெஸ் கார்ப்ஸ் லெவல். ஸோ ஒரு கோச் ட்ரைனிங் ஜிம்மில் வந்து ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் ஃபுட் ஹேபிட்ஸ் டயட்லேருந்து ஸோ அந்த டயட்டுன்னு வரும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஸோ வி ஹாவ் டு பி வெரி டிசிப்ளின் இன் ஆர் டயட் அண்ட் ட்ரைனிங். ஸோ அந்த விதத்தில் என்னோடய கோச்சஸ்க்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு தெம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீலிங்? கண்டிப்பாக ஸ்டேஜ் ஃபியர் அதிகமாகவே இருக்கும் எனக்கு. ஏன்னா பேசிக்லி ஐ எம் அ வெரி ஷை கேர்ள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் காம்படிஷன் பண்ணும்போது அந்த டேட் எப்போது அந்த டேட் வரும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ மிஸ் சென்னை அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது என் கோச் கூப்பிட்டு ஸோ இதுதான் டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு யூ கோயிங் டு பார்ட்டிசிபேட் ஆன் திஸ் டே அப்படின்னு சொல்லும்போது பாடி பில்டிங்னு வரும்போது நம்ம போஸிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன தான் ஜிம்மில் வந்து அந்த 2 மாதம் 3 மாதம் காம்படிஷனுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம டயட் பண்ணி நம்ம ட்ரைனிங் பண்ணாலும் ஆன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எங்கும் போது தான் அது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இட்ஸ் கோயிங் டு பிளே அ வைட்டல் ரோல். ஏன்னா ஸ்டேஜில் நிற்கும் போது நமக்கு வந்து அந்த 7 மேஜர் போஸிங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜட்ஜஸ் வந்து ஒரு போஸிங்கும் சொல்ல போது அந்த அது ரொம்ப அந்த டைமுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதை நம்ம வாங்கிட்டு அந்த ஒரு மசிலும் வந்து நம்ம அந்த போஸிங் பண்ணும்போது வி ஹாவ் டு எக்ஸ்போஸ் லைக் ஈச் அண்ட் எவ்ரி மசில். இப்போது அந்த ஸ்டேஜில் போய் நிற்கும் போது ரொம்ப தயக்கமாக ரொம்ப பயமாக இருந்தது. பட் அந்த போஸிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கே அறியாமல் ஒரு ரொம்ப ஹாப்பினஸ். ஸோ இந்த நாளுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தோம். ஐ ஹேட் ஃபேஸ்ட் ஆல் த ஸ்ட்ரகிள்ஸ் ஆல் த அன்வான்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்படிலாம் தாண்டி அந்த ஸ்டேஜில் அந்த நிற்கும் போது இதுக்காக தான் நம்ம ஆசைப்பட்டோம், நம்ம ஆசைப்பட்டது இன்றைக்கி நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஹாப்பினஸ் வந்து அது இன்றைக்குமே என்னால் வந்து இதுக்கப்புறம் எவ்வளோ இன்டர்நேஷ்னல் மீட்ஸ் நான் பண்ணாலும் என்னோடய அந்த ஃபர்ஸ்ட் மிஸ் சென்னை பண்ணும்போது அந்த ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரியலி அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட் ஃபார் மீ. மேம், இந்த பாடி பில்டிங் துறையில் இப்போ பெண்களுடைய வருகை எப்படி இருக்குது? இப்போ இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? எப்படி இருக்குது மேம்?
பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா இஃப் ஈ கம்பேர் டு த அதர் கண்ட்ரீஸ் லைஃப், இஃப் கோ வித் தி ஃபாரின் கண்ட்ரீஸ், இன்றைக்கி ஸ்டேஜில் வந்து ஒரு 30 மென்ஸ் பாடி பில்டர்ஸ் நிற்கிறாங்கன்னா அதுக்கு சமமாக அட்லீஸ்ட் லைக் 10 to 15 உமன் பாடி பில்டர்ஸ் ஆர் தேர். ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான், லைக் வி ஹாவ் ஒன்லி 4 or 5 உமன்ஸ். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா, சிஸ்டர் உங்களை பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் வந்து பாடி பில்டிங் பண்ணணுங்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பொண்ணுங்க வந்து பாடி பில்டர்ஸ் வந்து செட் ஆகாது, அது வந்து ஆண்களுக்கான ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான், ஆண்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும், இட்ஸ் நாட் கோயிங் டு சூட்டபிள் ஃபார் தி கேர்ள்ஸ், ஏன்னா கேர்ள்ஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபெமினிசம் போயிடும் அப்படின்னு. பட் ஐ திங்க் லைக் ஐ எம் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் தட்ஸ். இன்றைக்கி என்னை பார்த்து வந்து நிறைய பொண்ணுங்க வந்து அது வந்து நம்ம நினச்சது ரொம்ப தப்பு, பாடி பில்டிங்கிறனால கண்டிப்பாக பொண்ணுங்களும் வந்து 100% பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து அவங்க மைண்டில் அந்த ஒரு பேட் இன்டென்ஷன் போய், அந்த தப்பான ஒரு இன்டென்ஷன் போய் பொண்ணுங்களும் பண்ணலான்னு அந்த ஒரு ஃபஸ்ட் அந்த ஒரு இன்டென்ஷன் வந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ ஐ ஹோப் லைக் டெஃபினெட்லி இன் அனதர் 2 to 3 இயர்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலேருந்தும் நிறைய உமன் பாடி பில்டர்ஸும் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெண்களுக்கு எதிராக நிறைய வன்முறைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, அவங்கள தற்காத்துக்கிறதுக்கு ஒரு பாடி பில்டராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? பொதுவாகவே இன்றைக்கி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையவே வந்து ஹராஸ்மெண்ட் ப்ராப்ளம்ஸ், அன்வான்ட் இஷ்யூஸ் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஏன்னா ரொம்பவே ஒரு சேஃப்டியான இடம், ஒரு பெண்களுக்கு வந்து சமமாக மதிக்கிற நாடு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது தமிழ்நாடு மட்டும்தான். பட் இருந்தாலும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் ஆஸ் அ பாடி பில்டர் லைக் ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஸ்ட்ராங், நாட் ஒன்லி ஃபிசிக்லி ஈவன் இமோஷ்னலி அண்ட் மென்டலி. ஸோ வாட் ஐ சஜஸ்ட் டு அதர் உமன்ஸ், நிறையவே வந்து பி ஸ்ட்ராங் ஃப்ரம் யோர் சைட், அவாய்ட் அன்வான்ட் டாக்ஸ், மற்றவங்க பேசுகிறது வந்து காதில் வாங்கிக்க வேணாம், உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது மட்டும் பண்ணுங்கள். அடுத்தடுத்த லைஃப்பில் வந்து மற்ற பொண்ணுங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியும், நம்ம வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள், குட் எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்னுக்காக ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் அளவில் ஸ்ட்ராங்காக இருங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃபிசிக்கல் அளவில் ஸ்ட்ராங்காக இருங்க. இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டோம் உங்களுக்கு வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சு அவார்டெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். December 16th அதாவது ஆன் மண்டே தாஜ் கனிமரால வந்து ஒரு உமன் லீடர்ஷிப் அவார்ட் நடந்தது. அண்ட் ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷன். ஸோ அந்த அவார்டோட டைட்டிலை பார்த்தீங்கன்னா உமன் லீடர்ஷிப் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் அப்படிங்கிறதுனால, ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பி, ரொம்ப எக்ஸைட்டட் இருந்தது, ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. பிகாஸ் நம்ம யாருக்குமே தெரியாதனமாக இருந்தோம், இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ ஐ திங்க் திஸ் அவார்ட் டாக்ஸ் அபவுட் மை ஹார்ட் ஒர்க், மை டிசிப்ளின், எவ்ரி திங் இன்க்ளூடட் இன் தேட். ஸோ அந்த அவார்டு பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் கோச், த பெஸ்ட் லேடிஸ் ஃபிட்னஸ் கோச் அப்படின்னுக்காக அவார்டு கொடுத்தாங்க. அண்ட் ஐ ஹோப் லைக் இது ஃபஸ்ட்டு இருக்குது, பட் ஐ ஹோப் லைக் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய சாதிச்சுட்டு நிறைய அவார்டு வாங்கணும் அப்படின்னு ஆசை. இப்போ அரசு சார்பில் உங்களுக்கு ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் ஏதாவது கிடைச்சிக்கிட்டு இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். கம்பேரிங் டு அதர் ஸ்போர்ட்ஸ், பாடி பில்டிங் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட்ஸ். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக ஸ்பான்சர்ஷிப்பு இல்லை அதர் ஹெல்ப்ஸ் எதுவுமே கிடைச்சது கிடையாது. ஃபுல்லாகவே என்னோடய ஓன் எக்ஸ்பென்சிவ் ப்ளஸ் என்னோடய கோச்சஸ் தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வந்து சப்போர்ட் பண்ணி பண்ணாங்க. ஸோ இந்த வகையத்தில் கண்டிப்பாக கவர்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணானா கண்டிப்பாக எங்களுக்கு என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உமன் பாடி பில்டர்ஸ் இல்லை ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உமன்ஸ்க்கு வந்து டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப்ஸ் டேம்ஸ் டு டேக் டு தி நெக்ஸ்ட் லெவல். அண்ட் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் கோயிங் டு பி த ப்ரவுட் ஒன்லி ஃபார் மை செல்ஃப், இட்ஸ் கோயிங் டு பி ஐ மேக் ப்ரவுட் ஆஃப் மை என்டையர் கண்ட்ரி. ஒரு பெண்ணாக இந்த பாடி பில்டிங் துறையில் உமன்ஸ் ஏஷியா பசிஃபிக் அண்ட் இந்த காம்படிஷனில் நீங்கள் வந்து தங்கம் வின் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி நீங்கள் நிறைய தங்கம் வின் பண்ணணும், நாங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்கணும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு சார்பாகவும் மட்டும் இல்லை இந்தியாவை சார்பாகவும் இந்த ஆல்ஃபா தமிழ் சேனல் வழியாகவும் உங்களுக்கு வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேம், வாழ்த்துக்கள். நம்ம என்ன தான் நிறைய மெடல்ஸ் வின் பண்ணி நிறைய சாதித்தாலும் இது வந்து வெளி உலகத்துக்கு அவுட் சைட் வேர்ல்டுக்கு தெரிய வைக்கிறது கண்டிப்பாக உங்களை மாதிரி மீடியா
உங்களை மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்களுக்காக தான். ஸோ என்னை வந்து இந்த அளவுக்கு மதித்து இந்தமாதிரி ஒரு ஷார்ட் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு திஸ் ஆல்ஃபா சேனல்ஸ். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. பாடி பில்டிங் துறையில் ஏஷியா பசிபிக் காம்படிஷனில் தங்கம் வின் பண்ணி நமக்கு பெருமை சேர்த்துருக்கிற ஷனாஸ் பேகம் மேடமோட நேர்காணல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அதை பார்த்தோம். இவங்களுக்கு தங்கம் வின் பண்ணுறதுக்கு பேருதவியாக இருந்த டீம் ஃபைபர் ஜிம்முக்கு நம்ம வந்து நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரியான பலவிதமான தகவல்களுக்கு நம்முடைய ஆல்ஃபா தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.